வெல்கம் டு அவர் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் இந்த பதிவில் நம்ம நவராத்திரி ஆறாம் நாள் கொண்டாட்டத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம பார்ப்போம். இந்த ஆறாம் நாள்ங்கிறது சஷ்டி. இந்த சஷ்டியில் கௌமாரி ரூபத்தில் இருக்காங்க, அதாவது முருகனின் அன்னை ஸ்வரூபத்தில் அம்பாள் இருக்காங்க, அதாவது முருகனுடைய சக்தி ஸ்வரூபத்தில் அம்பாள் இருக்காங்க. இந்த முருகனுடைய சக்தி ஸ்வரூபத்தில் அம்பாள் இருக்கும்போது அவளுடைய சக்தி வந்து தீமையை அழிக்கிறது. இந்த நவராத்திரி முழுமையுமே அம்பாளினுடைய சக்தி வந்து தீமையை அழிக்கிறதுல தான் இருக்குது. அதனால் இப்போவும் வந்து நம்மளுடைய பாவங்களை போக்கி நம்மளுடைய உள்ளையும் நம்மளுடைய பிறவி பிணிகளை போக்கி நம்மளுடைய மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் நம்ம சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பாவ மூட்டைகளையும் அறவே போக்கி நமக்கு வந்து நற்கதி கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்காங்க. அம்பாளை இந்த ஸ்வரூபத்தில் காளிகா தேவியாக பார்க்குறோம். நம்ம அம்பாளுக்கு மிகவும் உகந்த நைவேத்தியமாக நம்ம வந்து தேங்காய் சாதத்தை பார்க்குறோம். அப்புறம் நார்த்தம்பழம் வந்து கிடச்சதுன்னா அம்பாளுக்கு மிகவும் நல்லது. இல்லைன்னா வாழைப்பழம் தாம்பூலம் எப்பவும் போலேயே நம்ம வந்து அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம். அம்பாளுக்கு வந்து பிடித்தமான மலர் இதுலேயும் வந்து ஜாதி மலர் முல்லை மலர் இதெல்லாம் கொடுக்கலாம். செம்பருத்தி மலர் செவ்வரளை மலர் எப்போதுமே வந்து முருகனுக்கும் மிகவும் உகந்தது. அதே இந்த அம்பாளுக்கும் நம்ம இது பண்ணலாம், சார்த்தலாம். அம்பாளுக்கு வந்து இந்த இதில் அம்சத்தில் நீலாம்பரி ராகம் மிகவும் விருப்பமான ராகமாக இருக்குது. சந்தன இலைகளால் அம்பாளை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், பூஜை பண்ணலாம். அம்பாளுக்கு வந்து பேரிநாதம், பேரிங்கிற அந்த வாத்தியத்தினுடைய நாதம் வந்து மிகவும் விருப்பமாக அம்பாளுக்கு. இந்த நீலாம்பரி ராகம் அப்படிங்கிறது வந்து அருமையாக வந்து குழந்தைங்க துயில் கொள்றதுக்கான ராகம். அந்த ராகத்தில் அம்பாளை வந்து வணங்கிறது மிகவும் நல்லது. இந்த ஆறாம் நாள் அமைப்பு வந்து அம்பாள் வந்து எப்போவுமே மிகவும் உக்ரமாக மிகவும் வந்து பவரோட மிகவும் சக்தியோடையே இருக்கா அம்பாள். ஏன்னா அந்த அசுரர்களை வதம் பண்ணிகிட்டே வர வர அவளுடைய சக்தியும் ரௌத்ரமும் ஜாஸ்தியாகுது. இதில் வந்து அவள் மயில் வாகனத்தில் இருக்கா, கௌமாரியாக இருக்கிறதுனால அவள் மயில் வாகனத்தில் இருக்கிற மாதிரி அமைப்பில் அம்பாள் இருக்கா. அம்பாள் வந்து இதில் சிகப்பு நிறம் வந்து அம்பாளுக்கு மிகவும் உகந்த நிறமாக இருக்குது. அம்பாளுக்கு கடலை பருப்பால் கோலம் போடுவது மிகவும் நல்லதான். கடலை பருப்பால் அலங்காரம் பண்ணி கோலம் போடுறது மிகவும் நல்லது. இது இந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி அம்பாளை வந்து இந்த ஆறாம் நாள் வணங்குகிறோம். வடக்கில் இதையே எப்படி வணங்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆறாம் நாள் நம்ம கௌமாரியை வணங்கிட்டு இருக்கும்போது வடக்கில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படி வணங்குறாங்க அப்படின்னா காத்யாயனி ஸ்வரூபத்தில் அம்பாளை வணங்குறாங்க. காத்யாயினிங்கிறது மகேஸ்வரி ஸ்வரூபம், ஆதி பராசக்தியினோட ஸ்வரூபம். காத்யாயினி வந்து சிம்ஹ வாகினியாக இருக்காங்க. அவங்க வந்து இதில் தான் மகிஷாசுர மர்த்தினி உருவத்தில் இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு வாள் ஏந்தின கையோடையும் தாமரை மலர்கள் ஏந்தின கையோடையும் வரஹஸ்தமாகவும் காத்யாயினி தேவி இருக்காங்க. காத்யாயினி தேவியினுடைய பிறப்பு எப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவனுடைய வாயிலேருந்து ஏற்பட்ட தீ, அந்த தீ அவங்க உமிழ அந்த தீயிலேருந்து காத்யாயினி தேவி தோன்றினாங்கங்கிறதுனால அவங்களுடைய சக்தியும் உக்ரமும் ரொம்பவும் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிறப்பினுடைய சக்தி அம்சம். காத்யாயனர் அப்படிங்கிற முனிவர் வந்து மிகவும் தவம் இயற்றி, அதாவது அவர் மிக கடுமையான தவம் இயற்றி அம்பாள் மேலே ரொம்பவுமே பக்தி செலுத்தினதுனால அவருடைய தவத்தை மெச்சின தாய் வந்து அவருக்கே மகளாக பிறந்த ஒரு அவதாரம் தான் காத்யாயனி அவதாரம். அந்த மாதிரி காத்யாயனியாக அவதாரம் பண்ணி அம்பாள் வந்து அசுரர்களை அழிக்கிற, அதுவும் மகிஷாசுர மர்த்தினியாக அமைரா, அதுதான் இந்த காத்யாயினி ஸ்வரூபம். காத்யாயினி தேவி நம்மளுடைய சிந்தனையும் மனத்தையும் ஆன்மாவையும் பலப்படுத்தி சரியான வழியில் நம்மளை வந்து வழி நடத்துவாள்.
அசுரர்களுக்கும் பகை எதிரிகளுக்கும் மட்டும்தான் தாய் வந்து ஆக்ரோஷமானவளை ஒழிய அவளுக்கு வந்து அன்பாக பக்தி செய்கிற பக்தர்களை அப்படியே அணைச்சி காப்பாற்றுற மனசு இலகின மனசு உடையவள் காத்யாயனி தேவி. நல்ல காத்யாயனி தேவியை வந்து கிளிப்பச்சை நிற ஆடை அணிவித்து அன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் அங்கே பூஜை பண்ணுறாங்க. அந்த காத்யாயனி தேவி ஸ்வரூபமும் நம்ம கௌமாரி ஸ்வரூபமும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. எல்லாமே ஆதி பராசக்தி அன்னை தான், எங்கெங்கும் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி தான். இந்த நவராத்திரி முழுமையுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய கற்பனை, நம்மளுடைய பக்திக்கு எட்டின, நம்மளுடைய புலன்களுக்கு எட்டின அளவுக்கு நம்ம வந்து அதை புரிஞ்சு நம்ம வந்து பக்தி செலுத்துகிறமே ஒழிய ஒன்றே ஒன்று தான் எல்லாத்துலேயுமே வந்து இதுவாக இருக்கிறது, ஸ்திரமாக இருக்கிறது என்னென்னா அம்பாளினுடைய சக்தி மட்டும் உண்மை, அது மட்டும் மாறாது. வடக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் எங்கெங்கும் அம்பாளினுடைய சக்தி முழுமையாக நிறைந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அனுபவித்து அம்பாளுக்கு பக்தி செலுத்துவோம். இந்த மாதிரி நவராத்திரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் நிறைய நவராத்திரி பதிவுகள் போடுறதுக்கு இருக்கும், அது உடனடியாக உங்களை வந்து சேரும். நீங்களும் உடனே உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். மிக விரைவில் இன்னொரு நவராத்திரி பதிவினுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.